അപാരകരുണാസിന്ധും ജ്ഞാനദം ശാന്തരൂപിണം ശ്രീചന്ദ്രശേഖരഗുരും പ്രണമാമി മുതാൻഭവം ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണേ കടലാം കാഞ്ചി മഹാപരിവ അവർ നികഴ്ത്തിക്കാട്ടിക്കൊണ്ടിരിക്കും ചില അനുഗ്രഹ വിശേഷങ്ങളെയും വൈഭവങ്ങളെയും പാർത്തു വരികോ അന്ത വരിസയിൽ ഇന്ന് ரெண்டு சின்ன சின்ன அனுபவங்களை இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு பெரியவர், பெரியவாளை அடிக்கடி பார்க்க வரக்கூடியவர், அவர் வரார். ரொம்ப பெரியவர் வயசானவர்னு இல்லை, ஓரளவுக்கு பெரியவாளை வந்து எப்பொழுதும் தரிசனம் பண்ண வர், யூஷுவலாக ரொட்டீனாக வரக்கூடியவர் மெட்ராஸ்லேருந்து. பெரியவாளை தரிசனம் பண்ணுறார், பார்த்து பரவசம் அடைவர். எப்பொழுதுமே நின்று அவ்வளோ நேரம் பார்ப்பார், பெரியவாளை பார்த்து அப்படி பரவசமாக நின்றுருப்பார். அன்றைக்கும் வரார், தரிசனம் பண்ணுறார். பெரியவா சொல்கிறா, போகிறோம், என்னை பார்த்து பரவசம் ஆனதெல்லாம், கிளம்பு, நீ சீக்கிரமாக கிளம்பு, பஸ் ஏறி நீ மெட்ராஸ் போ அப்படின்றா. அவருக்கு வருத்தம் இல்லை, பரவசமாக ரொம்ப நேரம் பார்க்க முடியலையேங்கிற ஒரு குறையை தவிர, பெரியவா ஏன் இந்த உடனே நம்மளை கிளம்ப சொல்கிறான்னு தெரியல அவருக்கு. இருந்தாலும் பெரியவா அகெயின், பெரியவா நம்மளை கிளம்பி போன்னு சொல்லிட்டா நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு அவர் உடனே கிளம்பிடுறார். கிளம்பி அவர் வந்து மெட்ராஸ் பஸ்ஸில் போகிறார். போய் இறங்கி மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே அவர் வந்து மாரடைப்பால் காலமாயிடுறார். பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே பெரியவா என்ன நினச்சாலோ தெரியல, அவருக்கு காஞ்சிபுரத்தில் ஊர் தெரியாத ஊரில் அவரோட உயிர் போகக்கூடாது, மடத்தில் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு வந்துருத்து அவருடைய கடைசி நாள்ங்கிறதுனால அவரை சீக்கிரம் நீ கிளம்பு போ, உங்கள் ஊருக்கு போ அப்படின்றா பெரியவா. அதே மாதிரி இந்த சென்னையில் வந்து அவருக்கு அவர் காலமாயிடுறார் மாரடைப்பால் திடீர்னு. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய வருது அவர் பர்சில் அட்ரஸ் வச்சுருந்தாரோன்னு தெரியல. அப்புறம் அவள் ஊருங்கிறதுனால டக்குன்னு ஆற்று கழிச்சு எடுத்துன்னு போய்ட்றான். எல்லா ப்ரொசீஜர் அது எதுக்கு சொல்ல வருதுன்னா, பெரியவாளுக்கு இவருக்கு கடைசி நாள் அப்படின்னு எப்படி தெரியறது பாருங்க. பரபிரம்ம மூர்த்தினா அவர், யாருக்கு என்னைக்குன்னு அவருக்கு தெரியும், ஆனால் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அது மாதிரி என்ன ஆபத்து வந்தாலும் அவளை காப்பாற்றுறார். ஆனால் அவளுக்கு இவரை காப்பாற்றலைன்னா என்ன என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். இருந்தாலும் அவரை வந்து அவர் ஊரில் போய் சேர்க்கணும், அங்கே போய் ஒரு உயிர் போகணும்னு சீக்கிரம் கிளம்பு உங்கள் ஊருக்கு அப்படின்ற ஒரு அபருங்க. அதுதான் பெரியவா, எல்லாம் முக்காலமும் உணர்ந்த ஞானி அவர். இன்றைக்கி என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு முக்காலமும் உணர்ந்தவர் அவர். அதுதான் இப்போ என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்கிறது மட்டும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இங்கே மட்டும் இல்லை, அவர் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பக்தருடைய வரலாற்றையே அப்படியே அறிந்தவர். அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பும்பா, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது, திருடம் வரப்போகிறோம், அது இதெல்லாம் இல்லை, அதான் ஒருத்தரை பார்த்தோடனே இவருக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு அந்த முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறது புரியறது இந்த மாதிரி அனுபவங்களில். அது மாதிரி இன்னொரு அனுபவம் என்னென்னா, ஒரு குழந்தை, இதுவும் அடுத்து என்ன வரப்போகிறதுன்னு தெரியறது பாருங்க. ஒரு குழந்தை அவள் வச்சுட்டுருக்கா, பழங்கள் நிறைய வச்சுருக்கு பெரியவா முன்னாடி. அப்போ வந்து என்ன சொல்கிறா பெரியவா, இந்த குழந்தைய கூப்பிட்றான், வா அப்படின்னு, இங்கே என்ன பழம் வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறா பெரியவா. அது உடனே இப்படியே பார்க்கறது, பார்த்துட்டு எனக்கு மாம்பழம், அது மாம்பழம் மட்டும் அந்த இதில் இல்லை, சீசனும் இல்லை, அதனால் என்ன சீசனல் ஃபுட்டோ அது மட்டும் இருக்குது, ஃப்ரூட்டோ, எனக்கு மாம்பழம்தான் வேணுங்கிறது. மாம்பழம்தான் வேணுமா அப்படின்ட்டு அணுக்கு தொன்றை கூப்பிட்டு உள்ளேந்து ஏதாவது இந்த மாம்பழ பாடம் இருக்கா பாரு அப்படிங்கிற, மாம்பழ பாடம்னு இருக்கும் இல்லையா, நம்ம மாம்பழத்தை பதப்படுத்தி வச்சுருப்பா, அது மாதிரி மடத்தில் மாம்பழத்தை பதப்படுத்திலாம் வச்சுருப்பா போல இருக்கு, சித்த அப்படி பெரியவா போட்டு பயப்போவாது, அந்த மாதிரி பதப்படுத்தினது இருக்கா பாருங்கிறா பெரியவா. உள்ளே போயிட்டு அவர் வரத்துக்குள்ளே ஒரு ஆந்திராலேருந்து பக்தர்கள் வரா, வந்தால் பெரியவாளுக்கு எப்படி தான் சீசனல் சீசனே இல்லாத டயத்தில் மாம்பழம் அவளுக்கு கிடச்சதோ தெரியாது, கூட நிறைய மாம்பழத்தை வாங்கி கொண்டு வந்து வைக்கிற அந்த குழந்தை மாம்பழம் வேணும்னு நிற்கிறது. இந்தா இந்த பார், நீ கேட்டது வந்துருத்து பார், எடுத்துக்கோ அப்படின்னோடனே அந்த குழந்தை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறது.
அந்த உள்ள போனவ தலையை சொஞ்சினே வர்றார் இல்லை அப்படிங்கிறதுக்கு. இது உள்ளே இல்லைன்னு பெரியவாளுக்கு தெரியும். அடுத்தது மாம்பழம் வரப்போகிறதும் பெரியவாளுக்கு தெரியறது. இந்த குழந்தை மாம்பழம் கேட்கும் அப்படின்னு தெரிஞ்சே கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுங்கிறார். அது மாம்பழம் வேணுங்கிறது. உடனே அடுத்து மாம்பழம் வேணும்னு சொன்ன உடனே பெரியவா கையை பிசைஞ்சின்னு இல்லைன்னு சொல்ல விடாத அளவுக்கு அடுத்தது கூட நிறைய மாம்பழம் இன்னொரு பக்தர் ஆந்திராலேருந்து கொண்டு வரார். இதுதான் பெரியவாளுடைய அந்த நிகழ்ச்சிகளின் ஒரு கோர்வையான அமைப்பு. எதுவுமே பெரியவாளுடைய திருவிளையாடலே அப்படியே ஒரு கோர்வையாக அமைஞ்சிருக்கும். இவா வரத்துக்கும் அவா வரத்துக்கும் இவா என்ன கேட்குறதும் அவா அந்த கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பெரியவாளில் சமர்ப்பணம் இதெல்லாம் கோர்வையாக அமைஞ்சே இருக்கும். அவர் வருவான்னு தெரிஞ்சுதான் இன்னி உட்காரு அப்படிங்கிற கொஞ்சம் நேரம் உட்காருவா அப்படின்பா. அது மாதிரி பெரியவாளுடைய இந்த சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஞானி, எப்பேற்பட்ட மகான், முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி, எப்பேற்பட்ட ஞானி. பெரியவாள் என்னமோ சாதாரணமாக நான்லாம் வந்து தாத்தா மாதிரி நினச்சின்னு தான் பார்ப்பேன். எனக்கு அப்போ தெரியாது இவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு இந்த வயசில் அந்த உணர்ச்சி உணர தெரியறதே தவிர அந்த வயசில் எனக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்கும் பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா பேசுகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக நின்றுட்டு கேட்க பிடிக்குமே தவிர எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு. அந்த பக்தி உண்டு, ஆனால் அந்த பக்தியை இந்த அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற அந்த பக்தி, இந்த மெச்சூர்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு இல்லையா, அது அப்போ கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே மெச்சூரிட்டி அந்த வயசில் வராது இல்லையா, எனக்கும் வரல. ஏதோ அம்மா அழிச்சுன்னு வருவா பார்ப்பேன், பெரியவாளை பிடிக்கும், பெரியவா பேசுகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தாத்தா மாதிரி நினச்சின்னு நான் பார்ப்பேன்னே தவிர எனக்கு தெரியாது. புது பெரியவாளையுமே ஃபாதர்லி அஃபெக்ஷனோடு தான் நான் பார்ப்பேன் பெரியவாளை. அப்படி ஒரு அஃபெக்ஷனாக பெரியவா எங்கள்கிட்டலாம் இருப்பா. புது பெரியவா எல்லாமே எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி இந்த மடம் இருக்கும் குழந்தைகள. இப்போவும் அப்படித்தான், எங்களுக்கு குடும்பமே மடம் தான். நாங்கள் வந்து எந்த பண்டிகையாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட வந்துடுவோம், எல்லாமே பெரியவாள்கிட்ட தான் கொண்டாடுவோம். சில சமயம் தீபாவளிக்கு எங்களுக்கு புடவையெல்லாம் கூட போய் புது பெரியவா கொடுப்பா. அது மாதிரி எப்போவாது தான், எல்லா வருஷமும் நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது, எப்போவாவது பெரியவா கொடுப்பா. தீபாவளியாக இருக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்தா எங்களுக்கும் சேர்த்து இப்படி கொடுப்பா. அது மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு, ஒரு தாத்தா பாட்டி வீடு மாதிரி அப்படி தான் நான் வந்து எனக்கு மடத்தில் வந்து சின்ன வயசில் போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவும் எல்லா பண்டிகைக்கும் தம் பிறந்தாத்துக்கு போகிற மாதிரி தான் மடத்துக்கு வருவான். பிறந்தா மாதிரி தான் உரிமையாக வேற இருப்பேன் எங்கள் அம்மா. ஏண்டா நான் இத்தனை நாளாக மடத்துக்கு வரேன், எனக்கு இதுக்குள்ளே உரிமை இல்லையாடான்னு மடத்து மனுஷாட்டெல்லாம் பேசுவான். அது மாதிரி அவளும் எல்லாரும் அம்மாவோட இருந்து ஜாலியாக பேசுவான். பாலு மாமாவாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய பெரியவாள்கிட்ட இருக்கவாட்டும் சின்ன புது பெரியவாள்கிட்ட இருக்க வாழ்க்கட்டும் எல்லாரும் மடத்தில் வந்து நன்னா பேசுவா எல்லாரும். அது மாதிரி ஒரு தன் ஒரு உடன் பிறந்த ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி எங்கள் அம்மா வருவா, இல்லைன்னா தன் அப்பா வீட்டுக்கு வர மாதிரி தான் வருவா. எனக்கும் தாத்தாவாத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் மேடம். உரிமையாக போய் சாப்பிடுவோம் மடத்தில், என்ன உண்டோ எங்கள் அம்மா கைங்கரியம் பண்ணுவா தான் பண்ணுவா. வருஷா வருஷம் பெரியவாளுக்கு இந்த விளக்கு வெள்ளி விளக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணுவா கைங்கரியம். அதே மாதிரி சின்ன வயசில் எத்தனையோ வந்து டிக்கெட் விற்று கொடுத்துருக்கா அந்த காமாட்சி விமானத்துக்கு, கும்பாபிஷேகத்துக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி உரிமையும் எடுத்துப்பான். இன்னும் மடத்துலேருந்து எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டோம், யாராவது ஏதாவது இங்கே உட்காராது எங்கள் அம்மா மீனா, ஏண்டா நான் ஏண்டா உட்காரக்கூடாது அப்படிம்பா எங்கள் அம்மா. அது மாதிரி சண்டைக்கு போவான், இப்போ வராது எங்கள் மாமி உள்ள அப்புறம் வாங்கன்னா, ஏன் நான் அவள் வரல நான் வரக்கூடாதா, நானும் தான் மடத்தில் எத்தனை நாளாக வந்துட்டுருக்கேன் அப்படிம்பா எங்கள் அம்மா உரிமையாக சொல்லுவான். அது மாதிரி ஒரு உரிமையை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு மடம் எங்களுக்கு அது. இப்போவும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் இப்போ அடிக்கடி முன்ன மாதிரி போக முடியறதில்ல. அதுதான் குழந்தைய எங்கள் அம்மா எப்படி போனான்னு எனக்கே தெரியலை. இதே மாதிரி குழந்தைய தான் எங்களெல்லாம் வச்சுட்டு எங்கள் அம்மா பட்டுன்னு கிளம்பி போயிடுவாள், எங்கள் அப்பாட்டு விட்டுட்டு என்னால் அப்படி போக முடியலை. அதுதான் எங்கள் அம்மாக்கும் எனக்கும் உள்ள ஒரு, நமக்கும் நம்மளை மாதிரி இருக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கால ஜென்ரேஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அந்த கண்மூடித்தனமாக ஒரு ஒரு பக்தியை வாழ்க்கலாம், விட்டுட்டு போயிட்டே இருப்பாள். இப்போ அப்படி கிடையாது, ஸ்டடி எஜுகேஷனல் சிஸ்டமும் மாறிடுது. அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவோம், ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும், ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும், ஆனுவல் எக்ஸாம் தான் வரும்.
இப்போ அப்படியா, மாசம் ஒரு எக்ஸாம், மாசம் ஒரு எக்ஸாம், என்ன பண்ணுறது அப்புறம்? மாதம் ஒரு எக்ஸாம் வச்சா நான் எங்கே போகிறது? அதுவும் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறான் அந்த எக்ஸாமை, வேறு டெஸ்ட்டு மாதிரி நம்மளாம் நினச்சிப்போம். அதுக்கு ஒரு கிரேடிங் சிஸ்டம் கொடுத்து, ஐயோ இந்த கிரேடு குறைஞ்சிடுத்துனா என்ன பண்ணுறது, நம்ம ஊருக்கு போன டயத்தில் குறைஞ்சிடுத்துனா இன்னும் திட்டு தான் உழுங்காத்துக்காட்டேன். அதனால் அவர் ரைஷன் போனால் போகிறது, ஏன்னா அவருக்கும் முடியல, அவரும் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார் இன்னொரு ஒரு கம்பெனியில். அதனால் போவோம், எப்போ சென்னை போனாலும் போகிற வழியில் போயிட்டு வந்துடுவோம். இல்லை நம்ம பெரியவாளை பார்க்கணுன்னே கிளம்பி போகிறதும் உண்டு. பெரியவா தான் அதை கூப்பிடணும், அவ்வளோதான். பெரியவாளுடைய தரிசனம் கிடைக்கணும். கேம்ப் ஏதோ இந்த சதுர்மாசியமோ இல்லை ஃபுல்லாக இருந்தாலே பெரியவா ஆந்திராலெல்லாம் ஒரு நாள் கூட போய் பார்க்க முடியல. மாதிரி முன்ன அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மாவோடு போன அந்த நாட்கள் அது திரும்பி வராது இனிமே. எங்கள் அம்மாவோடு போய் மடத்தில் சுதந்திரமாக அலைந்து திரிந்த நாட்கள் இனி வராது, அதுதான். ஆனால் பரிவா தரிசனம் எப்பொழுதும் கிடச்சுட்டே இருக்கணும். பாலபரிவா தரிசனம் எப்போதும் கிடச்சுட்டே இருக்கணும். அந்த குரு நமக்கு கிடைச்சது பெரும் பாக்யம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எப்பேற்பட்ட ஒரு பீடம், அந்த பீடத்தில் நாம்பெல்லாம் சிஷ்யாளாக இருக்கோங்கிறதே நமக்கு பெரிய பெருமை. அந்த பெருமை படுற அளவுக்கு நாம்மளும் நடந்து காமிக்கணும். அவள் என்ன தர்ம வழியை சொல்லியிருக்காளோ அந்த தர்ம வழியில் நம்ம போயிண்டு அந்த பேரை நம்மளும் காப்பாற்றணும். அதுதான் நம்ம வந்து பெரிவாளுக்கு செய்யக்கூடிய பிரதிபலன், அவ்வளோதான். பெரிவா பிரதிபலனை எதிர்பார்க்கல, ஆனால் இந்த பிரதிபலனை மட்டும் பெரிவா எதிர்பார்த்துட்டே இருப்பான். தர்ம வழியில் போங்கோ, நம்மளுடைய சனாதன மதத்துக்கு என்னென்ன ஒரு நியமங்கள் அனுஷ்டானங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணுங்கோ, உங்கவுங்க அவாவா அந்த செக்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஒரு அனுஷ்டானங்கள் நியமங்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கோ, அதுதான் பெரியவா சொல்கிறது. வேதத்தை ரட்சியுங்கோ. இந்த மாதிரி பெரியவா சொன்ன நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம், அது பெரிய வீடியோவாகிடும். நான் என்னமோ பேசிகிட்டே இருந்துட்டேன் இன்றைக்கி. அதனால் பெரியவா சொன்ன வழியில் நடந்து நாம் பெரியவாளுக்கு காமிக்கிற பிரதி ஒரு என்ன சொல்கிறது பிரதிபலன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது மாதிரி பெரியவாளை வந்து அந்த நாட்கள் எனக்கு அப்படி ஞாபகம் வந்துடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷம். அதுதானே சொல்கிறேன், நான் வந்து இன்னும் விடலை, நான் இருங்க இன்னும் சுத்த நேரம் இன்னும் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன். எந்த அளவுக்கு மடத்துக்கு தினமும் போவோன்னா மெட்ராஸ் கேம்ப்லலாம் எனக்கு பெரியவா பூஜை அத்துப்படியாகும். இந்த ருத்ர சமக்கெல்லாம் லேடிஸ் சொல்லக்கூடாது தான், ஏன்னா எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னா தினமும் பூஜையை பார்த்ததுனால எனக்கு மனப்பாடமாக அது ருத்ர சமக்கம் தெரியும். அதே மாதிரி பெரியவா என்ன முத்திரைகள் போடுவா, அந்த பூவை எடுத்து இப்படி பிரித்து இப்படி போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணுவா, அதெல்லாம் அந்த காலத்தில் நன்னா பண்ணுவேன் நான். இதை பண்ணி வேறு புது பெரியவாள்கிட்ட காமிச்சு, அப்போ வந்து திருவண்ணாமலை கேம்ப்பு, பெரியவா வந்து யாரோ மாமா என் மடத்தில் இருக்கிறவா, பெரிய இவ வந்து பாருங்கோ நீங்கள் பண்ணுற முத்திரையெல்லாம் இந்த பண்ணுறா அப்படின்னு ஒன்று, எங்கடி பண்ணுடி பண்ணுடி பெரியவா பண்ணு அப்படின்னு சொன்னான். பண்ணு பார்க்கலாம் அப்படின்னா நானும் பண்ணேன். அப்படின்னு பக்கத்தில் வந்து இந்த குமுதம் லேருந்து வந்திருந்தா, அவள்கிட்டலாம் சொல்கிறா, இந்த குழந்தைய பாருங்கோ எங்கிட்ட எங்கள் மடத்துக்கு ரெகுலராக வரவா இவா, அந்த குழந்தைய பாருங்கோ நான் பண்ணுற முதிரையெல்லாம் பண்ணி காமிக்கிறது பாருங்கோ அப்படின்றா பெரியவா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பெரியவாளுடைய கேம்ப்பு கடைசி கேம்ப்பு, சென்னையிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறான். அப்போது பெரியவா தம்பி ராமகிருஷ்ண மாமான் பக்கத்தில் நடந்து வந்திருக்கார். இவோ குழந்த நான் ஒரு 8-10 வயசு இருக்கும். இவோ என்னோடையே எல்லா கேம்புக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா பெரியவா, புது பெரியவா. அது மாதிரி புது பெரியவாளுடைய நிறைய அனுபவங்கள், புது பெரியவாளோட எத்தனையோ அனுபவங்கள், அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா.